بسم الله الرحمن الرحيم. الحمد لله رب العالمين، وصلى الله وسلم وبارك على نبينا محمد وعلى آله وأصحابه أجمعين، أما بعد. أنبين إسلامي سهودر سهودر هلا إن ريا وهو بلا سورة الإخلاص إن رسول كوريا سرية أرو أتياية بتي نام بارك الكروم إن دا أتياية بورتا وريلا பல சிறப்புகளை உடைய ஒரு அத்தியாயமாக இந்த அத்தியாயம் இருப்பதை நாம் அல் குர்ஆன் அதாவது ஹதீஸுகள் மூலமாக பார்க்கிறோம். கடந்த வகுப்புகளில் குல் ஹுவல்லாஹு குல் அஊது பிரப்பில் ஃபலக் குல் அஊது பிரப்பின் நாஸ் போன்ற இரண்டு அத்தியாயங்களை நாம் பார்த்திருக்கிறோம். அதனோடு சேர்த்து பாதுகாப்பு தேடக்கூடிய அல்லது பாதுகாப்பு தேடப்படுகின்ற வசனங்கள் என்று பெயர் சொல்லப்பட்ட மூன்று அத்தியாயங்களாக இந்த சூரத்துல் இஹ்லாஸ் என்று சொல்லக்கூடிய அல்லது சூரத் அஸ்ஸமத் என்று சொல்லக்கூடிய இந்த அத்தியாயம் இருக்கிறது. இந்த அத்தியாயத்திற்கு பல பெயர்கள் சொல்லப்பட்டிருப்பதை நாம் பார்க்கிறோம். அதாவது சூரத்து குல் ஹுவல்லாஹு அஹத் என்கிற ஒரு பெயர் இந்த அத்தியாயத்திற்கு சொல்லப்படுகிறது. அதே போன்று சூரத்து தௌஹீத், அதாவது தௌஹீதினுடைய மூன்று வகைகளையும் உள்ளடக்கி இருக்கின்ற ஒரு அத்தியாயம் என்பதால் சூரத்து தௌஹீத் என்கிற பெயரும் இந்த அத்தியாயத்திற்கு சொல்லப்படுகிறது. அதே போன்று அல் ஈமான், சூரத்துல் ஈமான் என்று சொல்லக்கூடிய ஒரு பெயரும் இந்த அத்தியாயத்திற்கு இருப்பதை நாம் பார்க்கிறோம். அதே போன்று அல் முஅவ்விதா, பாதுகாப்பு தேடக்கூடிய அல்லது பாதுகாப்பு அல் முஅவ்விதா பாதுகாப்பு தேடக்கூடிய ஒரு அத்தியாயமாகவும் இந்த அத்தியாயம் இருப்பதை நாம் பார்க்கிறோம். இந்த அத்தியாயத்திற்கு பல சிறப்புகள் இருப்பதை நாம் கடந்த வகுப்புகளில் சூரத்துல் நாஸ் சூரத்துல் ஃபலக் போன்ற அத்தியாயங்களை பார்க்கிற போது இந்த மூன்று அத்தியாயங்களையும் நாம் காலை மாலையில் தூங்கச் செல்கிற போது அதே போன்று ஒவ்வொரு தொழுகைகளுக்கு பின்னாலும் ஓதக்கூடிய மூன்று அத்தியாயங்களில் ஒன்றாக இந்த சூரத்துல் இஹ்லாஸ் என்கிற அத்தியாயம் இருப்பதை பார்க்கிறோம். அதே போன்று நமக்கு நோய் ஏற்படுகிற போது இந்த மூன்று சூராக்களை கொண்டும் நாம் மந்திரித்து நம்முடைய உடம்புகளில் ஊதி தடவிக்கொள்கிறோம். நோய் நிவாரணியாக இந்த சூராவை நாம் பயன்படுத்துகிறோம். அதற்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு வழிகாட்டி இருக்கிறார்கள். இந்த சூராவை பொறுத்தவரையில் திருமீதியில் வரக்கூடிய ஒரு செய்தி, உபை இப்னு கஅப் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்கிறார்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே முஷ்ரிக்குகள் இணை வைப்பாளர்கள் சொல்கிறார்கள், இன்சிப்லனா ரப்பக, உங்களுடைய ரப்புடைய நசபு பரம்பரையை பற்றி எங்களுக்கு சொல்லுங்கள் என்று நபி அவர்களிடத்திலே கேட்டபோது அல்லாஹு தஆலா அல் குர்ஆனுடைய சூரத்துல் இஹ்லாஸ் என்கிற நான்கு வசனங்களை உடைய இந்த அத்தியாயத்தை இறக்குகிறான். எப்படி? குல் ஹுவல்லாஹு அஹத், அல்லாஹு ஸமத், லம் யலித் வலம் யூலத் வலம் யகுல் லஹு குஃவன் அஹத் என்கிற இந்த அத்தியாயம் இறக்கப்படுகிறது. இதை இமாம் திருமிதி ரஹ்மஹுல்லா அவர்கள் பதிவு செய்திருக்கிறார்கள். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இந்த அத்தியாயத்திற்கு பல சிறப்புகள் இருக்கின்றன. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், மூன்றில் அதாவது குல் ஹுவல்லாஹு அஹத் என்கிற அத்தியாயம் மூன்று அல் குர்ஆனுடைய மூன்றில் ஒரு பகுதிக்கு சமனான ஒரு அத்தியாயமாக இருக்கிறது. ஒருவர் தூங்கச் செல்கிற போது சூரத்துல் இஹ்லாஸ் என்கிற இந்த அத்தியாயத்தை மூன்று தடவைகள் ஓதுகிறார் என்றால் அவர் முழு குர்ஆனையும் ஓதிய நன்மையை பெற்றுக்கொள்கிறார் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். எனவே இப்படி பல சிறப்புகளை உடைய ஒரு அத்தியாயமாக இந்த சூரத்துல் இஹ்லாஸ் என்கிற அத்தியாயம் இருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அடுத்ததாக இந்த அத்தியாயத்தின் இந்த சூரத்துல் இஹ்லாஸ் என்கிற அத்தியாயத்தை எப்படி நாம் ஓத வேண்டும் என்பதை அடுத்ததாக பார்க்க போகிறோம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். குல் ஹுவல்லாஹு அஹத், அல்லாஹு ஸமத், லம் யலித் வலம் யூலத்
ولم يكن له كفوا أحد. இந்த அத்தியாயத்திலே நாம் அவதானிக்க வேண்டிய முக்கியமான ஒரு விடயம் என்னென்றால், குல் ஹுவல்லாஹு அஹது, அஹது இந்த அஹத் என்கிற சொல்லிலே நிப்பாட்டுகிற போது அஹது என்று சொல்ல வேண்டும். மாறாக குல் ஹுவல்லாஹு அஹத், அல்லாஹு சமத் என்று நாம் இப்படி சாதாரணமாக நிறுத்தக்கூடாது. ஏனென்றால் தால் என்கிற எழுத்து கல்கலாவுடைய ஒரு எழுத்தாக இருக்கிறது. அதை குல் ஹுவல்லாஹு அஹது அஹது என்று தால், அந்த தாலை கலக்கி ஓத வேண்டும். அஹது என்று கலக்கி ஓத வேண்டும். குல் ஹுவல்லாஹு அஹது, அல்லாஹு சமது, சமது, லம் எலிது, வலம் யூலது, வலம் யகுல்லஹு குஃபுவன் அஹது. அடுத்ததாக இந்த அத்தியாயம் சொல்கிற அர்த்தங்களை பற்றி பார்ப்போம். ஆரம்பமாக இறைவன் சொல்கிறான், குல், நபியே நீங்கள் சொல்வீராக, நீங்கள் சொல்லுங்கள். அதாவது அல்லாஹ்வுடைய பரம்பரையை பற்றி அவர்கள் கேட்கிற போது அல் குர்ஆனிலே அல்லாஹு தஆலா இந்த வசனத்தை இறக்குகிறான். மிக அல்லாஹ்வுடைய பண்புகள், அல்லாஹுவை பற்றிய சுருக்கமான ஒரு அறிமுகத்தை தரக்கூடிய ஒரு அத்தியாயமாக இந்த அத்தியாயம் இருக்கிறது. ஒரு நபி தோழர் மக்களுக்கு தொழுகை நடாத்துகிற போது அதிகமாக இந்த அல் குர்ஆனுடைய வசனத்திலே, அல் குர்ஆனுடைய சிறிய அத்தியாயமாக இருக்கின்ற இந்த சூரத்துல் இக்லாஸ் என்கிற அத்தியாயத்தை அதிகமாக அடிக்கடி ஓதுகிறார். அதை மக்கள், சஹாபாக்கள் நபி அவர்களிடத்திலே முறைப்படுகிறார்கள், இவர் அடிக்கடி இந்த அத்தியாயத்தை ஓதுகிறார் என்று சொன்னவுடன் நபி அவர்கள் அந்த நபி தோழரை விசாரிக்கிறார்கள், எதற்காக நீங்கள் இந்த அத்தியாயத்தை ஓதுகிறீர்கள் என்று கேட்டபோது அவர், இந்த அத்தியாயம் அல்லாஹுவை பற்றி சொல்லக்கூடிய ஒரு அத்தியாயமாக இருக்கிறது, எனவே நான் அந்த அத்தியாயத்தை அதிகம் அதிகம் ஓத வேண்டும் என்று விரும்புகிறேன் என்று சொன்னவுடன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், அல்லாஹு தாலா உங்களை விரும்புகிறான், உங்களை நேசிக்கிறான் என்கிற கருத்திலே அந்த நபி தோழருக்கு நன்மாராயம் சொல்கிறார்கள். எனவே இந்த அத்தியாயம் அல்லாஹுவை பற்றியதான ஒரு அத்தியாயமாக இருக்கிறது. ஆரம்பத்திலே இறைவன் சொல்கிறான், குல், நபியே நீங்கள் சொல்லுங்கள், ஹுவல்லாஹு அஹது, ஹுவ அல்லாஹ், அவன், அல்லாஹு அஹது அவன் தனித்தவன், அல்லாஹ் ஒருவன், வணங்க தகுதியான ஒருவன், அவனை தவிர வேறு யாரும் கிடையாது, அவன் தனித்தவனாக இருக்கிறான், அல்லாஹ் அவன் தனித்தவனாக இருக்கிறான், அவனுக்கு நிகராக யாருமே கிடையாது. அல்லாஹ் இந்த வானம் பூமியை படைத்து இந்த வானம் பூமியில் உள்ள பல லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான படைப்புகளை படைத்தவனாக இருக்கிறான், அவனே இந்த வானம் பூமியில் உள்ள அனைத்தையும் நிர்வாகம் செய்யக்கூடிய ஒரு தனி மனிதனாக இருக்கிறான், தனி கடவுள், அதாவது வணங்க தகுதியான ஒரு கடவுளாக அல்லாஹ் மாத்திரம் இருக்கிறான், அல்லாஹுக்கு நிகராக அல்லது அல்லாஹுக்கு உதவி செய்கிற வேறு யாரும் கிடையாது. எனவே அல்லாஹ் தன்னை பற்றி சொல்கிற போது தான் ஒருத்தன், தனித்தவன், நாம் ஏகத்துவம் தௌஹீத் என்று சொல்கிறோம், அல்லாஹுவை ஒருவன் என்று சொல்ல வேண்டும், அல்லாஹ் பலர் கிடையாது, கடவுள் பலர், பல கடவுள் கிடையாது. இஸ்லாத்திலே ஓரிரை கொள்கை என்று சொல்கிறது, அதாவது இஸ்லாம் என்பது ஒரு கடவுளை வணங்க வேண்டும் என்று சொல்கிற ஒரு மார்க்கமாக இருக்கிறது. எனவே அல்லாஹ் தன்னை பற்றி சொல்கிற போது அல்லாஹு அஹத், அவன் ஒருவன், அவன் தனித்தவன், அல்லாஹு சமது, அல்லாஹ் அவன் எந்த தேவையும் அற்றவன், அல்லாஹுக்கு எந்த தேவையும் கிடையாது. அல்லாஹ் நாம் அல்லாஹுக்கு தர்மம் செய்ய வேண்டும் அல்லது மனிதர்கள் மீது அல்லாஹு தாலா எந்த ஒரு தேவையும் உள்ளவனாக இருக்கிறான் என்று நாம் சொல்ல முடியாது. நாம் அல்லாஹுவை வணங்கினாலும் வணங்காவிட்டாலும் அல்லாஹுக்கு அதில் எந்த ஒரு தேவையும் கிடையாது. அல்லாஹ் நம்மை படைத்திருக்கிறான், எதற்காக? அவனை வணங்க வேண்டும் என்பதற்காக. அல்லாஹுவை நாம் வணங்க வேண்டிய விதத்தில் வணங்குகிறோமா என்று கேட்டால், நம்மில் அதிகமானவர்கள் அல்லாஹுவை வணங்க வேண்டிய விதத்தில் வணங்காமல் அல்லாஹுக்கு மாறு செய்யக்கூடியவர்களாக இருக்கிறோம். நாம் தர்மம் கொடுக்க வேண்டும் என்று இஸ்லாம் சொல்கிறது, இறைவன் கட்டளை இடுகிறான், சதகா, ஜகாத் கொடுக்க வேண்டும் என்று கட்டளை இடுகிறான். எனவே நாம் கொடுக்கவில்லை என்றால் அது அல்லாஹுக்கு எந்த ஒரு பாதிப்பும் கிடையாது, அல்லாஹுக்கு அதில் எந்த ஒரு தேவையும் கிடையாது. அல்லாஹு சமது, அவன் தேவையற்றவனாக இருக்கிறான். அல்லாஹுல் கனியு அன்துமுல் ஃபுகரா,
அல்லாஹ் அவன் தேவையற்றவன், நீங்கள் தேவையுள்ளவர்கள், ஃபக்கீர்கள் என்று இறைவன் மனிதர்களை பார்த்து சொல்கிறான். அடுத்த வசனத்திலே இறைவன் சொல்கிறான், அல்லாஹு சமது லம் எலீது, லம் எலீது, அல்லாஹு தாலா அவன் யாரையும் பிறவும் இல்லை, யாரையும் பிறவும் இல்லை, யாராலும் அவன் பிறப்படவும் இல்லை, அவன் யாரையும் பிறவும் இல்லை, யாராலும் பிறப்படவும் இல்லை, யாராலும் அவன் பிறவும், யாரையும் பிறவும் இல்லை, யாராலும் அவன் பிறப்படவும் இல்லை. அவன் அவ்வாறு பிறப்பட்டிருந்தால் இல்லாமை என்ற பண்பு அவனுக்கு இருந்திருக்கும். முஷ்ரிக்குகளும் வேதக்காரர்களும் கூறுவதைப் போல மலக்குகளையோ, உசேர் அலைஹிஸ்ஸலாம் அவர்களையோ, ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களையோ அல்லாஹு தஆலா பிறவில்லை. எனவே அல்லாஹ் யாரையும் பிறவில்லை, அவன் யாராலும் பிறப்படவும் இல்லை. வலம் யகுல் லஹு குஃபுவன் அஹத், வலம் யகுல் லஹு குஃபுவன் அஹத், அவனுடைய எந்த பண்புகளிலும் அவனுக்கு நிகராக யாரும் கிடையாது, அல்லாஹுக்கு நிகராக யாருமே கிடையாது. லைஸ கமித்லிஹி ஷைஊன் வஹுவ ஸமீஉல் பஸீர், அல்லாஹ் அவனை போன்ற யாருமே கிடையாது, அவன் செவியுறக்கூடியவனாக பார்க்கக்கூடியவனாக இருக்கிறான் என்று அல்லாஹு தஆலா சூரத்துல் அஷ்ஷூரா என்ற அத்தியாயத்திலே சொல்கிறான். எனவே சூரத்துல் இஹ்லாஸ் என்பது அல்லாஹுவை, அல்லாஹுடைய பண்புகளை, அல்லாஹ் இந்த உலகத்தை படைத்தவன், வணங்க தகுதியானவன் என்கிற விடயத்தை, இந்த உலகத்தை ஆட்சி அதிகாரம் புரியக்கூடியவன் என்கிற தௌஹீதினுடைய மூன்று அடிப்படை, மூன்று பிரதான வகைகளையும் உள்ளடக்கிய ஒரு அத்தியாயமாக இந்த சூரத்துல் இஹ்லாஸ் என்கிற அத்தியாயம் இருக்கிறது. எனவே இந்த அத்தியாயத்தை நாம் அதிகம் அதிகம் ஓத வேண்டும். இந்த அத்தியாயத்தை நம்முடைய தொழுகைகளில் அதிகமாக ஓத வேண்டும். நாம் உறங்கச் செல்கிற போது ஓத வேண்டும். ஒவ்வொரு தொழுகைகளுக்கு பின்னாலும் இந்த அத்தியாயத்தை ஓத வேண்டும். நமக்கு காய்ச்சல் போன்ற இவ்வாறான நோய்கள் ஏற்படுகிற போது நாம் நம்முடைய கைகளில் இந்த சூராக்களை, இந்த குல் சூராக்கள், குல் சூரா என்று சொல்லக்கூடிய மூன்று அத்தியாயங்களையும் நாம் ஓதி நம்முடைய கைகளில் ஊதி முழு உடம்பையும் நாம் தடவிக்கொள்கிற போது நமக்கு அது நிவாரணத்தை தருகிறது. அல்லாஹுடைய உதவியால் அது நமக்கு நிவாரணத்தை தருகிறது என்பதை ஒவ்வொருவரும் புரிந்து கொள்ள வேண்டும். எனவே இந்த அத்தியாயத்தினுடைய சிறப்பை புரிந்து அதை நாம் இந்த உலகத்திலே தேடிக்கொள்ள வேண்டும். இந்த சிறப்பு அல் குர்ஆனை ஓதுவதன் மூலமாக, இந்த அத்தியாயத்தை ஓதுவதன் மூலமாக முழு குர்ஆனையும் ஓதக்கூடிய நன்மையை அல்லாஹு தஆலா நமக்கு வழங்குகிறான். எனவே அந்த நன்மையை தேடிக்கொள்வதற்கு நாம் ஒவ்வொருவரும் முயற்சிப்போமாக. வ ஆஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.